பொதுவாகவே தளபதி விஜயவர்களுடைய படம் அப்படின்னாலே படத்துடைய ரிலீஸிற்கு முந்தைய நாள் தான் பல பிரச்சனைகள் கிளம்பும். படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு ஒரு ஹைப்பிலேயே வச்சிருப்பாங்க. ஆனால் எப்படியும் படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்ட்ட கொடுக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது கோட் திரைப்படமும் இடம்பெற்றுள்ளது. படத்திற்கு ஒரு சில எதிர்ப்புகள் வந்தாலுமே படம் வெற்றிகரமாக வெளியாகி தற்போது பல திரையரங்குகளில் சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. படத்தை பார்த்த பிரபலங்கள் ரசிகர்கள் அப்படின்னு பலருமே இந்த படத்திற்கு பாசிட்டிவான விமர்சனங்களை தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு துவக்கத்திலேயே தளபதி விஜய் அவர்கள் அவருடைய தாவிக்கா கட்சி அப்படின்னு இந்த கட்சி பெயரை அறிவித்து கட்சி பணிகளையுமே சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. சோ அதுல இருந்தே பாத்தீங்கன்னா ஆளும் கட்சிக்கு கொஞ்சம் பதட்டமும் அதிகமாகிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதியுடைய செல்வாக்கு தான். அது மட்டும் இல்லாம அவருடைய ரசிகர்கள் பட்டாளம் வேற மிகப்பெரியது. சோ இதை வைத்து ஆட்சியை பிடித்து வருவாரா அப்படின்ற அச்சத்திலுமே இருந்துட்டு இருந்தாங்க. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகளையுமே கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா கோட் திரைப்படம் ரிலீஸ் அதற்கு முன்னாடி வரைக்குமே நம்ம உதயநிதி அவர்கள் கோட் திரைப்படத்திற்கு எதிராக பல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் தற்போது கோட் திரைப்படம் வெளியாகி வெற்றிகரமாக போயிட்டு மேலுமே பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய திரையரங்குகளை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம உதயநிதி அவர்களே முடிவு பண்ணியிருக்காராம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போது சினிமா அரசியல் அப்படின்னு ரெண்டுத்திலுமே உதயசூரியன் குடும்பம் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில தற்போது கோட் படத்துடைய திரையரங்குகளை அதிகப்படுத்தினா படத்துல நல்ல லாபம் பார்க்கலாம் அப்படின்னு உதயநிதி முடிவு பண்ணிருக்காராம். மேலும் ஒரு சில ஏரியாக்களை கைப்பற்றியும் இருக்கார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.